அதை வந்து இவர் கேட்குறதே வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்து விமர்சனம் இருக்காங்க என்னன்னா சுனிதாக்கு மட்டும் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்கிறார் அதேமாரி அருணை வந்துட்டு குங்குமப்பூன்னு சொன்னதை வந்துட்டு வெளியே வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அதையும் சொல்கிறார் உங்கள் ஃபேன்ஸில் என்ன கலாய்க்கிறாங்க நான் சொல்லலாமா ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லலை அப்புறம் மாதிரி சொல்லும்போது இல்லை சரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னதுக்கப்புறமா சரி நான் எனக்கு பிடிச்சதுனால தான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதுங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ நம்ம வெளியே வந்துட்டு இவரை பற்றி என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறோமோ அதை இவர் எப்போ எடுக்க ஆரம்பிச்சாரோ அப்போயே ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டன்றத நிரூபிச்சிட்டார் இதை வந்து கமலஹாசன் அவர்கள் செய்யாத காரணத்தில்தான் நம்மளுக்கு படிப்படியாக அவர் மேலே இருந்த ஒரு இது வந்து போயிடுச்சு சரிங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த விஷாலுக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு கொடுத்தார் என்னென்னா மீசி இந்தாடியும் அவர் எடுத்துகிட்டு அவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஹிட் ஆச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு டிப்ஸுன்ற பணமும் அதிகமாக வந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கும் போது அப்போ வந்து நம்ம விசேஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு சித்து வேலை பண்ணுறாரு சித்து வேலைனா மறைமுகமாக போட்டு கொடுக்குற விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஐயோ எப்போ நம்மளை பற்றி சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க பதட்டத்திலே இருக்காங்க எப்பயுமே அவங்க க அடியில் சீட்டு கீழே வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆஹா என்ன பண்ண போகிற தெரிய ஏன்னா நம்ம நிறையா இடத்துல வேறு வாயை வச்சுருக்கோம் என்ன நடக்கு போய் தெரியலேன்ற மாதிரியே இப்போ சவுந்தர்யாவாக கலாச்சார் சுனிதாவுக்கு வந்துட்டு கிளாப்ஸ் கிளாப்ஸ் வரும்போது சௌந்தரியம் ஒரு மாதிரி வன்மத்தோடு ஒரு கைத்தட்டு பண்ணும்போது கலாச்சிட்டார் அதேமாதிரி பவித்ரா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாய்ஸ் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க பவித்ரா வந்துட்டு நம்ம வாய்ஸ் வந்துட்டு எது பண்ணாலும் நம்ம கிளாப்பே பண்ணக்கூடாது அப்போதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு ஒரு ரிசல்ட்டிங் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதை வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம விஷால் ஆன இதை பார்க்கும்போது அவங்க அதை மெய் மறந்து அவங்க சொன்ன அந்த பிளானையும் மறந்து கைத்தட்டி கூட டான்ஸ் பண்ண விஷயங்களை வந்து இங்கே வந்து போட்டு கொடுத்துட்டார் விஷால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பவித்ரா வந்துட்டு முதல் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு கைத்தட்டவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் ஆனத பார்த்து மெய் மறந்து கை திட்டாங்கன்னு நம்ம சரிங்க சார்ன்றார் அவரு ஏன்ப்பா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் நீ பாட்டு சரின்னு போகிறேன் முதல் அதை ரசி அப்படின்றார் திரும்ப ஹிண்ட்டு கொடுக்குறாரு யோ உன்னை கலாய்க்கிறாங்க யா கொஞ்சம் மண் மண்டையில் ஏற்றுக்கியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவித்ரா அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை மாதிரி சாக்கியோ போட்டு கொடுத்துட்டாரே அப்படின்ற மாதிரி ஸோ எப்பயுமே நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் சப்போஸ் ஆமாம் நான் பேசினேன்னா தைரியமாக இது பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையுமே இவர் பார்க்குறாங்கிறதை மைண்டில் வச்சுக்கணும் மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ மக்கள் வந்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் வார வாரம் இவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள கூட கேள்வி கேட்கும்போது இந்த விஷயங்களும் வரும் அப்படின்றத எல்லோரும் மைண்டில் தான் இங்கே சூப்பராக இருந்துச்சு செம மாதம் ஆயிடுச்சு செம்மையாக போட்டு கொடுத்தாப்பில் யாரெல்லாம் பார்த்து ரசிங்கன்றதை சொல்லுங்கள் என்னால ரொம்ப செமைய சிரிப்பு வந்துருச்சு பாய் நண்பர்கள்